இன்றைக்கி நைட்டு ஐயப்பனை பார்க்கறதுக்காக சபரிமலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பூஜையை போகிறதுக்காக சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக முடிஞ்சுது. நம்ம ஐயப்ப சாமிலாம் பார்த்திங்கன்னா வண்டியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். இன்றைக்கி நைட்டு நம்ம கிளம்பியிருக்கோம். நாளைக்கு நைட்டு இல்லைன்னா நாளான்னைக்கு காலையிலக்குள்ளே ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லா சாமியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வேண்டுதல்லாம் சிறப்பாக நடக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இவங்களை நம்ம தான் கொண்டு போய் பத்திரமாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஐயப்பனை பார்த்துடணும் அப்படின்னு ஐயப்பங்கிட்ட நான் மனசார வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கடை ஏதாவது வந்துச்சுன்னா அங்கே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம அப்புறமா மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐயப்ப சாமி எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில் நம்ம வண்டியை நிறுத்தியிருக்கோம். ஸோ இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி ஓகே, எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நம்மளும் அப்படியே கிளம்புவோம். நம்ம சபரிமலை பயணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ அப்படியே நம்ம வந்து நம்ம பயணத்தை தொடரலாம். சாமிங்கெல்லாம் வந்து ஐயப்பனோட படம் எதாக இருந்தால் போட்டு விடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் எங்கிட்ட இருந்த படத்தை போட்டு விட்டேன். ஸோ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வேகமாக போக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம நினச்ச டைமுக்குள்ளே கோயிலுக்கு போக முடியும். வண்டி எதுவும் வரல, அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிக்குவோம். தூரத்தில் ஒரு லாரி வருதுங்க. அண்ணே அப்படி மெதுவானே நான் போய்க்கிறேன். நல்ல வேலை டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டோம், இல்லைனா இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நினச்ச டைமுக்குள்ளே கோயிலுக்கு போயிடலாம். ஸோ கொஞ்சம் ஹேர்பின் பென்ஸ் ஜாஸ்தியாக வரும், நம்ம பொறுமையாக போய்க்கலாம் அந்த இடத்துல. என்னங்க அந்த டேர்னிங்கில் பஸ்ஸு ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே. அவன் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். பின்னாடி ரெண்டு லாரி, நம்ம வண்டி, அப்புறம் பின்னாடி வேறு எக்கச்சக்க வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பஸ்ஸுக்காரன் வேறு குறுக்க போட்டு நிற்கிறான், என்னாச்சுன்னு தெரியலையே. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்போ எப்படி போக போகிறோன்னு தெரியலையே. இந்த பக்கத்தில் இருக்க லாரிக்காரனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. முன்னாடி பின்னாடி ஆடிக்கிட்டே இருக்கான். இந்த பஸ்ஸுக்காரன் வேறு ரோட்டை மறிச்சு நின்றுருக்கான். எப்போ போகிறதுன்னு தெரியல. என்னடா உனக்கு பிரச்சனை, எதுக்குடா இப்படி வண்டி நிறுத்தி வச்சுருக்கீங்க. இந்த வழியாக தான் கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகிற வழியும் அடைச்சிட்டானுங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. பேசாமல் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணால் தான் இந்த இடத்துலருந்து எஸ்கேப் போக முடியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸை வந்து தள்ளி ஓரமாக நிறுத்த நம்ம ட்ரை பண்ண போகிறோம். முடியுமான்னு தெரில, தள்ளி பார்ப்போம். கடவுளே, எப்படியா இந்த பஸ்ஸை தள்ளிட்டு போய் ஓரமாக நிறுத்திடணும். அப்படி தான் போ 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 எப்படியோ ஓரளவுக்கு தள்ளிட்டு வந்து ஓரமாக நிறுத்தியாச்சு. இதுக்கப்புறம் வண்டிங்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு அளவுக்கு இடம் கிடச்சிருச்சு. என்ன பஸ்ஸு மறுபடியும் ரிவர்ஸில் போகுது, இப்போ தான் நீங்கள் ஓரமாக நிறுத்தி வச்சேன். அந்த பஸ்ஸுக்கு என்ன தான் பிரச்சனை தெரியலையே, இப்போ தான் சரியாக நிறுத்தி வச்சேன். இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக் ஆகி கிடக்குதுன்னு. எப்படி தான் அந்த வண்டியெல்லாம் போகுன்னு தெரில. அங்கே பாருங்க, அங்கே போய் இருக்க எல்லா வண்டியும் இடிச்சு தள்ளிட்டு இருக்குது. இனி வந்து இந்த டிராஃபிக் கிளியர் ஆகிற மாதிரி தெரில. அங்கே பாருங்க எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. சரி நம்ம கிளம்புவோம், நம்ம மாதிரியே எல்லாரும் பண்ணிட்டு கிளம்புனாதான் உண்டு. எப்படியோ அந்த ஐயப்பனோட அருளால் நம்ம போகிறதுக்கு வழி கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமாவது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுவோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே அன்றைக்கி கிளம்பும் போது என்ன பிளான் பண்ணமோ அதே டைமுக்கே நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில தடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் ஐயப்பனோட அருளால் எப்படியோ கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிடுவோம். நம்ம வண்டியில் இருந்த ஐயப்ப சாமிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படா ஐயப்பன் கோயிலுக்கு போவோம், ஐயப்பனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்களோட கனவு நினைவாயிருச்சுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு பத்திரமா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலில் விட்டுட்டோம். இப்போ நம்ம ஐயப்பன் கோயிலோட வாசலில் தான் நின்றுருக்கோம். 18 படிக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஏற போகிறோம். ஸோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்போ. ஐயப்பனை எல்லாரும் நல்லபடியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட பல நாள் கனவு இன்னைக்கு நினைவாயிருச்சு. ஐயப்பனை நல்லபடியாக பார்த்த சந்தோஷத்தில் நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.